அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நேஷனல் ஹாம் டே, தேசிய காம்பால் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இது இரு மரங்களுக்கிடையே அல்லது இரண்டு தூண் கம்பங்களுக்கிடையே கட்டப்பட்டு அதில் உறங்கும் நிலையில் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டோ இளநீர் பருகி கொண்டோ விடுமுறை நாட்களில் இளைப்பார. இவை அமெரிக்காவில் முதன் முதலில் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பட் ஃபார் யுவர் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதை வேறு வடிவில் முதல் முதலில் கண்டுபிடித்தது ஒரு தமிழனாக இருக்கலாம். எவ்வாறெனில், நம் நாட்டில் குழந்தைகள் பாதுகாப்பாகவும் எந்தவித தொந்தரவும் இன்றி உறங்குவதற்கு தன்னிடம் இருக்கும் சேலை துணியை வைத்து எளிய தொட்டில் கட்டி நிம்மதியாக உறங்க வைத்தான். இன்றளவும் கிராமவாசிகள் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். தமிழனின் பெருமையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இது போன்ற பயன்படக்கூடிய பாரம்பரியத்தை காப்போம். காம்பால்கள் வீட்டு தோட்டங்களிலும் கடற்கரைகளிலும் உயர்தர உணவு விடுதிகளிலும் அதிகம் பயன்படுத்தப்படுகிறதாம். இவை உருவாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் தரையில் உழவும் விஷம் கொண்ட பிற உயிர்களிடமிருந்து நம்மை காத்து கொள்வதற்காக என்கிறார்கள். எவ்வாறெனில், நாம் சாதாரணமாக இளைப்பார விடுமுறைகளை கழிக்க ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு என்று செல்வோம். அங்கு புல்தரை அழகாக இருக்கிறதே என்று அமர்ந்து இளைப்பாருவோம். அப்போது அந்த தரையில் சிறு சிறு பூச்சிகள் நம்மையோ நமது உடல் நலத்தையோ தொந்தரவு செய்யலாம். எனவே இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இதன் பயன்பாடு பேருதவியாக இருக்கும் என்கிறார்கள். இது போன்றுதான் பல நேரங்களில் நாம் உண்டு, நமது வேலை உண்டு என்றும், நம்மால் முடிந்த உதவிகளை இச்சமுதாயத்திற்கு செய்கிறோம் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் எவ்வாறு நாம் புல்தரையில் அமர்ந்து இளைப்பாரும்போது நம்மை அறியாமல் சில விஷப்பூச்சிகள் நம்மையும் நமது உடல்நலத்தையும் தொந்தரவு செய்கிறதோ, அதுபோல நாம் நம் வாழ்வில் நேரிய பாதையில் நடக்கும் போதும், உண்மைக்கு சான்று பகரும் போதும், நம் குடும்ப நலனிலும் சமுதாய நலனிலும் அக்கறையாக இருக்கும் போதும், நம் வாழ்வில் தேவையற்ற எதிர்மறை சிந்தனைவாதிகள் நமக்கே தெரியாமல் நமக்கு குளிபறித்து கொண்டிருக்கலாம். எனவே இன்றைய நாளில் இவர்களை போன்றோர்களை இனம் கண்டு அவர்களிடமிருந்து நம்மை நாமே காத்து கொள்ள இரண்டே வழிகள்தான் உண்டு. ஒன்று, இந்த விஷப்பூச்சி போன்றோர்களை நாம் எதிர்த்து நின்று போராடி வென்று நம்மை நாமே நிலைநிறுத்துவது. இரண்டாவது, இவர்களிடமிருந்து விலகிச் சென்று குறைத்தால் குறைத்துக்கொள் என்று கூறி நமது பணியை இடைவிடாது தொடர்வது, அதில் வெற்றியும் பெறுவது. இதெல்லாம் நாட்டில் நடக்கிற காரியமா? போப்பா, போய் வேலையை பாருப்பா என நம் மனதில் ஓடலாம். ஆனால் நடக்கும் என்று நம்புவதை விட நடத்தி காட்டுவோம் என்ற தன்னம்பிக்கையே மேலானது என்று கூறி இந்த நாளை இனிமையாக்கிட முன்மதியுடையவர்களாகவும் விவேகமுடையவர்களாகவும் வாழ முற்படுவோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.